வந்து இப்போ நான் எம்பிடெல்லுக்கு போகிறேனே, NPTEL. ஸோ ஓகேங்களா, NPTEL வந்து விக்கிபீடியா ஆர்டிக்கல் ஃபஸ்ட்டு படிப்போம் ஓகேங்களா. அப்போ தான் வந்து அது விக்கிபீடியாவில் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ NPTEL அப்படின்றது வந்து என்ன, அப்படி மேட்ரு என்ன அப்படின்னா, நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அதாவது இந்த மாக் அப்படின்ற விஷயம் வந்து அந்த மிட்டு வந்து இந்த ஓப்பன் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணதில் தான் வந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதில் போட்டிருந்தாங்கன்னு சொன்னால் இல்லையா, அந்த டைமில் தான் வந்து அந்த யூஎஸில் இருக்கிற அந்த அந்த மிட்டு அப்புறம் வந்து ஹேவர்டெல்லாம் ஒன்றா சேர்ந்து எடெக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பிளாட்ஃபார்ம் க்ரியேட் பண்ணாங்க. அது மூலயமா வந்து அவங்க அந்த யூனிவர்சிட்டி கோர்சஸ் எல்லாம் வந்து கொடுக்கறதுக்கு வந்து பிளான் பண்ணாங்க, ஐ மீன் கொடுத்துக்க வந்து அந்த வெப்சைட்டை க்ரியேட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு சொன்னேன் இல்லையா. ஸோ அது மாதிரி வந்து அவங்க அதை அதை பண்ணுறத வச்சுட்டு இவங்க இந்தியாவில் வந்து நம்ம ஐஐடிஸ் ஐஐஎம்ஸ் எல்லாம் இருக்காங்க பார்த்திங்களா, இவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து நாமளும் வந்து ஏன் காசு பார்க்கக்கூடாது, ஓகே அப்படி சொல்லக்கூடாது, நாமளும் வந்து ஏன் வந்து நம்மளோட நாம் கொடுக்குற கோர்சஸ் எல்லாம் வந்து நம்ம ஆன்லைனில் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தது தான் வந்து இந்த NPTEL ஓகேங்களா. ஸோ இந்த NPTEL பார்த்தீங்கன்னா இருக்கிற ஐஐடி ஐஐஎம் இந்த ஐஐடிஸ் எல்லாம் ஐஐஎஸ்சி இவங்கெல்லாம் வந்து ஒன்றா சேர்ந்துருக்காங்க பாருங்கள். இதில் இந்த ஹிஸ்ட்ரி எல்லாம் வந்து பார்த்து தெரிஞ்சோம். இது வந்து 2003 வந்து ஆரம்பிச்சிருக்காங்க, 2003 அதாவது இந்த ஓப்பன் கோர்சர் ஆரம்பித்தது வந்து 2001, NPTEL ஆரம்பித்தது வந்து 2003 ஓகேங்களா. ஸோ அந்த அந்த காலகட்டத்தில் ஆரம்பித்த ஒரு ஒரு விஷயம், ஒரு பிளாட்ஃபார்ம். ஸோ இந்த NPTEL போகுமே, இந்த NPTEL போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த NPTEL-லும் வந்து ஸ்வயம்க்கும் இந்த NPTEL-க்கும் வந்து வித்தியாசம் எதுவுமே கிடையாது, அந்தளவுக்கு வந்து வித்தியாசம் எதுவுமே கிடையாது. இவங்களும் வந்து ஐஐடியில் இருக்கிற கோர்சஸ் எல்லாம் வந்து ஆன்லைனில் கொடுக்குறாங்க. இவங்க ஐஐடி மட்டும் கிடையாது, மற்ற இவங்கெல்லாம் நிறைய பேர் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. ஜஸ்ட் NPTEL மட்டும் இல்லாமல் வேறு வேறு டிபார்ட்மெண்ட்ஸுங்கெல்லாம் கூட இன்வால்வ் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஆனால் உள்ளே போய் கண்டென்ட்டை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், NPTEL-ல தவிர வேறையும் வந்து கண்டென்ட்டே ஒன்றும் எதுலேயும் கொடுக்கல அவ்வளோவா ஓகேங்களா. ஸோ நான் பார்த்தது வந்து சின்னதாக தான் நான் பார்த்தேன், ரொம்பலாம் நான் பார்க்கல. உள்ளே நுழைஞ்சு பார்க்கும்போது NPTEL-ல இருக்கிற டேட்டா மட்டும், NPTEL-ல இருக்கிற அந்த கோர்சஸ் தான் வந்து இதில் மெயினாக வந்து அந்த ஸ்வயமில் இருக்குது. ஸோ அப்படின்னா யார் ப்ரைமரி கண்டென்ட் ப்ரொவைடர் யார்னா இந்த NPTEL தான் ஓகேங்களா. ஏன்னா அவங்க ஆல்ரெடி வந்து 20 வருஷமாக வந்து ஆல்மோஸ்ட் 20 வருஷமாக வந்து அவங்க கோர்சஸ் வந்து இதில் நடத்திட்டுருக்காங்க ஓகேங்களா. ஸோ நீங்கள் அந்த ஸ்வயமில் பார்க்குறதும் ஒன்று தான், இந்த NPTEL-ல வந்து பார்க்குறதும் ஒன்று தான் ஓகேங்களா. ஸோ நீங்கள் NPTEL வாங்க, NPTEL வந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த ரிசோர்ஸஸ் எல்லாம் வந்து அவங்களுக்கு என்னென்ன இருக்குது அப்படின்றத விஷயம்லாம் வந்து இவங்க சொல்கிறாங்க. NPTEL-னா என்ன, ப்ரோக்ராம்னா என்ன, எப்போ ஸ்டார்ட் பண்ணோம், எப்படி போயிட்டுருக்கு அப்படின்ற விஷயம்லாம் வந்து இவங்க சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ NPTEL-ஓட இது வந்து மார்க் பற்றி இவங்களே சொல்லியிருக்காங்க பாருங்க. NPTEL-லே வந்து இதெல்லாம் இந்த மேட்டர்லாம் வந்து சொல்கிறாங்க, என்ன மார்க்னா என்ன அப்படின்ற விஷயம்லாம் வந்து இவங்க சொல்கிறாங்க. NPTEL கோர்சஸ் வந்து நீங்கள் இதில் வந்து கற்றுக்கலாம், ஸ்வயம்லேயும் கற்றுக்கலாம், இதுலேயும் கற்றுக்கலாம். இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், எங்களைப்பா அது கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதில் வந்து கரண்ட்டாக வந்து என்னென்ன கோர்சஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கலாம். வீடியோ கோர்ஸு, வெப் கோர்ஸு, எந்த இன்ஸ்டியூஷன், ஐஐடி மெட்ராஸா, ஐஐடி கான்பூரா, பெங்களூரா, எல்லாமே வந்து நீங்கள் இதில் வந்து பார்த்து அந்த கோர்சஸ் எல்லாம் வந்து அட்டன் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ இந்த NPTEL தான் வந்து மெயின் கண்டென்ட் ப்ரொவைடர், அந்த ஸ்வயம்க்கு வந்து மெயின் கண்டென்ட் ப்ரொவைடர் ஓகேங்களா. இப்போது நம்ம மொத்தம் வந்து எத்தனை இப்போ மார்க் பார்த்துருக்கோன்னா 3 பார்த்துருக்கோம். ஒன்று வந்து அதாவது 3 பிளாட்ஃபார்ம் இருக்குது ஆக்சுவலாக நம்ம இந்தியாவில் இந்த மேசிவ் ஆன்லைன் கோர்ஸ் ப்ரொவைட் இந்த மார்க் சம்மந்தப்பட்டது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு 3 பிளாட்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஒன்று வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது வந்து இந்த தீக்ஷான்ற பிளாட்ஃபார்மு, அதுக்கு வந்து சாஃப்ட்வேர் அந்த பிளாட்ஃபார்மை க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு கம்பெனிக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து என்ன பண்ணியிருக்கு, ஒரு கம்பெனியை கூப்பிட்டு எதுவா இந்த மாதிரி வந்து ஒரு மார்க் க்ரியேட் பண்ணணும், எனக்கு வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து அந்த நந்தன் நில்கனின்றவர் வந்து சஜஷன் பண்ணியிருக்காரு, ஓகே இது மாதிரிலாம் பண்ணலாம், இது மாதிரிலாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு அதுக்கு சஜஸ்ட் பண்ணி அதுக்கு வந்து
அதை ரெடி பண்ணுறதுக்கு கண்டிப்பாக அமௌண்ட் எல்லாம் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் கொடுத்துருக்கோன்னு வச்சுங்களேன். யார் விட்டு அமௌண்ட் கொடுத்துருக்கோனா நம்ம விட்டு அமௌண்ட் தான் கொடுத்துருக்கோம். நாம் கொடுக்குற டேக்ஸ் தான் வந்து அந்த அவங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா? ஸோ அந்த மார்க்கு கிரியேட் பண்ணிக்கிறாங்க. அதோட அவங்க வந்து ஓரளவுக்கு பாராட்டலாம், ஏன்னா அதை வந்து ஆன்லைனில் ஓப்பன் சோர்ஸ்லேயே வச்சுருக்காங்க அந்த அந்த விஷயத்தை. அதாவது அந்த தீக்ஷான்ற பிளாட்ஃபார்ம் வந்து சன்பேர்டுன்ற ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த தீக்ஷா பிளாட்ஃபார்ம்கோசரம் சன்பேர்டுன்றது க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த சன்பேர்டை வந்து ஓப்பன் சோர்ஸில் வச்சுருக்காங்க. அதை பொறுத்த வரைக்கும் பாராட்டலாம். நம்ம ப்ரொப்ரேட்டரி கம்பெனி அப்படின்னு சொல்லிக்கிட்டு போட்டுக்காமல் ஓப்பன் சோர்ஸில் வச்சுருக்காங்க, அது வரைக்கும் பாராட்டலாம். ஆனால் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் வந்து அதுக்கு ஃபண்டு பண்ணியிருக்கு. யாரோட அமௌண்ட்டு? நாம் கட்டுற டேக்ஸ், ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது, இப்போ ரெண்டாவது வந்து இங்கே வாங்க, இங்கே ஸ்வயம்ன்ட்டு அது வந்து லோயர் ஸ்டடீஸ்க்கோசரம் ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? இப்போ வந்து ஹையர் ஸ்டடீஸ்க்கு ஸ்வயம்னு சொல்லிட்டு ஒரு போர்ட்டல் க்ரியேட் பண்ணி இதே மாதிரி மார்க் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்வயம் இதுவுக்கு வந்து இன்னொரு கம்பெனியை கூப்பிட்டு, அதாவது இந்த பெர்சிஸ்டன்ஸ் சிஸ்டம்ஸ் கம்பெனியை கூப்பிட்டு, ஓகேவா? ஸோ இது இதை இது பாருப்பா, ஆல்ரெடி வந்து NPTEL-னு சொல்லிட்டு ஒரு ஒரு இந்த இந்த ஐஐடிங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து NPTEL-னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருக்காங்க. நீ என்ன பண்ணு, அவங்களோட கண்டென்ட்டெல்லாம் வாங்கி இன்னொரு போர்ட்டல் ஒன்று ரெடி பண்ணு, இன்னொரு போர்ட்டல் ரெடி பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒன்றா சேர் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சொல்லியிருக்கு. அந்த பெர்சிஸ்டன்ஸ் சிஸ்டம் என்ன பண்ணுறாங்க, கூகுளோட இது பண்ணி பார்ட்னர்ஷிப் வச்சு கூகுளோடையும் ஐபிஎம் எல்லாரையும் இன்னும் ஒன்றா சேர்த்து அந்த இதுவெல்லாம் சேர்த்து இந்த ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்வயம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு மார்க் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது 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 இந்த ஒரு மார்க்கை க்ரியேட் பண்ணுறதுக்கும் வந்து காசு வந்து போயிருக்கும், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் வந்து ஃபண்டு பண்ணியிருப்பாங்க. இதோட சோர்ஸ் கோடு எங்கன்னு யாருக்கும் தெரியாது. இது வந்து ஓப்பன் சோர்ஸ்லேயும் வைக்கல, இந்த சோர்ஸ் கோடை வந்து ஓப்பன் சோர்ஸ்லேயும் வைக்கல. ரெண்டாவது விஷயம், ஓகேங்களா? யார் கொடுக்குற காசு? நாம் டேக்ஸ் போடுற, நாம் கட்டுற டேக்ஸ் வந்து இந்த ஒரு இன்னொரு மார்க்கு க்ரியேட் பண்ணுறதுக்கும் போயிருக்குது, ரைட்டா? ரெண்டு மார்க்குக்கு வந்து போயிருக்கு. இப்போ NPTEL-க்கு வருவோம், ஓகேங்களா? ஸோ NPTEL வந்து பார்த்தீங்கன்னா இது ஐஐடிஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐஐடிஸ் வந்து கவர்மெண்ட்டோடது, ஓகேங்களா? அவங்களுக்கு யார் ஃபண்ட் பண்ணுறாங்க? கவர்மெண்ட் ஃபண்ட் பண்ணுறாங்க. கவர்மெண்ட்டுக்கு எப்படி போகுது காசு? நாம் போடுற டேக்ஸ் மணி. இவங்க வந்து இந்த பிளாட்ஃபார்மை வந்து இந்த NPTEL-ல வந்து வச்சுருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் வந்து மெயின்டைன் பண்ணுறது, டெவலப் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஐஐடிஸ் தான் மெயினாக வந்து, ஐஐடி மெட்ராஸ்ன்னு நினைக்கிறேன், ஓகேங்களா? ஸோ இந்த டேட்டா இந்த பிளாட்ஃபார்ம் வந்து ஓப்பன் சோர்ஸ் கிடையாது. இந்த NPTEL வந்து பிளாட்ஃபார்ம் அது இது பேக்கில் ரன் ஆகிட்டு இருக்கிற சர்வர்ஸு இந்த இதுவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் சோர்ஸாக ஓப்பன் சோர்ஸ் இல்லையான்னு வந்து எனக்கு எக்ஸாக்டாக தெரில. இவங்க சோர்ஸ் கோட் வந்து கிட்ஹப்பில் வந்து எதுவும் நான் பார்த்து தான் வந்து ஞாபகம் இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து இந்த கண்டென்ட்டுக்கு மட்டும் ஆக்சஸ் கொடுக்குறாங்க. கண்டென்ட் மட்டும் ஓப்பன் சோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஆக்சஸிங் NPTEL ஹார்ட் டிஸ்க்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க. இங்கே போய் பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா அந்த இந்த கோர்சஸ் எல்லாம் வந்து இந்த வீடியோஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே வந்து ஓப்பன், அதாவது க்ரியேட்டிவ் காமன்ஸில் வந்து கொடுக்குறாங்க. ஸோ க்ரியேட்டிவ் காமன்ஸ்ன்றதுனால நீ வந்து அந்த டேட்டாவை வந்து வாங்கிக்கலாம். நீங்கள் டேரெக்டாக வந்து இந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எத்தனை டிபி ஹார்ட் டிஸ்க்குனாக்கா 12 TB ஹார்ட் டிஸ்க்கு, 12 TB ஹார்ட் டிஸ்க் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஐஐடிக்குள்ளேயோ மெட்ராஸோ பாம்பேவோ கான்பூரோ கரக்பூரோ இந்த 4 யூனிவர்சிட்டியில் ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டியில் நுழைஞ்சிங்கன்னா வித் இந்த பர்மிஷன் ஃபார்மோடு நீங்கள் உள்ளே நுழைஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டேட்டாவை வந்து உங்களுக்கு காப்பி பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் வந்து அதை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து இங்கே கொடுத்துருந்தாங்க. அந்த எப்படி வந்து அந்த கண்டென்ட்டை வந்து வியூ பண்ணுறது அப்படின்ற பற்றி அதை பற்றியெல்லாம் வந்து ஒரு டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலாக 2 TB ஹார்ட் டிஸ்க்கு, அடுத்து வந்து இல்லை இது வந்து எப்படி வந்து அந்த ஹார்ட் டிஸ்க்கை வந்து வியூ பண்ணுறதுன்ற டேட்டாலாம் கூட இதில் கொடுத்துருந்தாங்க, ஓகேங்களா? ஸோ அதுதான் இப்போது நான் எதுக்கு இந்த வீடியோ மெயினாக வந்து இப்போ நான் இவ்வளோ டேட்டாலாம் நான் சொல்கிறேன் இல்லைங்களா. ஸோ இந்த NPTEL பற்றி நான் சொல்லியிருக்கேன், இது வந்து ஒரு மார்க் பிளாட்ஃபார்மு. ஸ்வயம் பற்றி நான் சொன்னேன், அதுவும் வந்து ஒரு மார்க் பிளாட்ஃபார்மு. அதே மாதிரி தீக்ஷாவை பற்றி சொன்னிருந்தேன், அதுவும் வந்து ஒரு மார்க் பிளாட்ஃபார்மு. தீக்ஷாவில் வந்து
டிவி தீக்ஷாவோட கண்டென்ட் வந்து டிவியில வந்து சொல்றதுக்கும் அந்த அதே வீடியோஸ் வந்து டிவிலையும் டிவிலையும் டெலிகாஸ்ட் பண்றாங்க. அதுதான் வந்து அந்த இ வித்யான்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட், இ வித்யா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட், ஓகேங்களா. ஸோ அந்த ப்ராஜெக்ட் வந்து தீக்ஷாவோட கண்டென்ட்டை தான் வந்து டிவியில் வந்து ரிலே பண்ணுறாங்க, ஓகேங்களா. இதில் இ வித்யாவில் கிடையாது, இ வைத்யாவோ ஏதோ ஒன்று அந்த அந்த இது தீக்ஷாவில் பார்த்தோம் இல்லையா. இது என்ன இ, இது என்ன இந்தின்னு புரியல எனக்கு. ஸோ நீங்கள் பார்த்து சொல்லுங்கள். அந்த இது வந்து டிவி, இப்போ எப்படி நம்ம கல்வி டிவி இருக்குது பார்த்தீங்களா, அந்த கல்வி டிவி சம்மந்தப்பட்ட மேட்ரு இது. இது வந்து இந்தியாவில் இருக்கிற இந்த இந்த கண்டென்ட்டை, இந்த தீக்ஷாவில் இருக்கிற கண்டென்ட்டை டிவியில் ஒளிபரப்புறதுக்கோசரம் உருவாக்கப்பட்ட ஒரு டிடிஹெச் சேனல்ஸ் தான் வந்து இந்த இந்த இது சம்மந்தப்பட்ட சேனல்ஸ், ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சே வந்து பார்த்திங்கன்னா மூணு பிளாட்ஃபார்ம் இருக்குது, ஓகேங்களா. அதில் ஒரு பிளாட்ஃபார்ம் தான் வந்து ஓப்பன் சோர்ஸு. அந்த ஓப்பன் சோர்ஸ் ஆன பிளாட்ஃபார்ம்லாம் உள்ளே போய் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஓப்பன் சோர்ஸ் காம்பனன்ஸ் தான் இருக்குது, ரைட்டிங்களா. இத்தனைக்கும் அது ஓவர் இன்ஜினியரிங்கு. ஏன் நான் ஓவர் இன்ஜினியரிங் சொல்கிறேன்னா, நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ ஏன் அது ஓவர் இன்ஜினியரிங்னா, இந்த இடிஎக்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் ஒரு இது சொன்னேன் இல்லையா, இந்த இடிஎக்ஸு, இந்த இடிஎக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட அந்த கண்டென்ட், இந்த இடிஎக்ஸுக்கு கிரியேட் பண்ணும்போது அவங்க வந்து ஒரு ஒரு பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த பிளாட்ஃபார்ம் பேர் தான் வந்து ஓப்பன் இடிஎக்ஸு, ஓகேங்களா. ஸோ இந்த ஓப்பன் இடிஎக்ஸ் வந்து பியூர் ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட்டு. நீங்கள் வந்து இதை கிட்ஹப்பில் போய் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தெரிஞ்சிடும், ஓப்பன் இடிஎக்ஸ்ன்னு போட்டு பார்த்தீங்கன்னா கிட்ஹப்பில் உங்களுக்கு வந்து அந்த பிளாட்ஃபார்ம் வந்து தெரிஞ்சிடும். இதுதான் வந்து அவங்களோட சோர்ஸ் கோடு. எப்படி எப்படி வேணா வந்து அந்த சன்பாடுக்கு வந்து ஒரு அந்த வச்சுருந்தாங்க இல்லையா, அதே மாதிரி ஓப்பன் இடிஎக்ஸும் வந்து ஒரு ஆன்லைன், அது ஒரு ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட். நீங்கள் இதையும் வந்து இதை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் இந்த ஸ்வயம் மாதிரியோ இல்லை இந்த தீக்ஷா மாதிரியோ வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். உங்கள் யார் வேணாலும் இந்த ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட் ஆக்சஸ் பண்ணி க்ரியேட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ இதோட ஆர்கிடெக்சர் பார்த்தீங்கன்னா ரொம்ப, அதாவது அந்த டெலிமெட்ரி கிலோமெட்ரி அந்த மேட்டர்லாம் வந்து அந்த அளவுக்கு இருக்காது. ரொம்ப வந்து என்ன தேவையோ அதை மட்டும்தான் வந்து இந்த ஓப்பன் இடிஎக்ஸில் வந்து வச்சுருக்காங்க, ஓகேங்களா. அந்த தீக்ஷாவை வந்து நீங்கள் போய் பாருங்கள், அந்த 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 ஆர்கிடெக்சரை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ டெலிமெட்ரி சம்மந்தப்பட்ட காம்போனன்ட்ஸ் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு அந்த ஆர்கிடெக்சரை போய் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா தெரியும். அதுதான் வந்து டிஃப்ரென்ஸ் இதுக்கும் அதுக்கும். அதனால தான் வந்து நான் ஏன் வந்து அதை அதை வந்து ஓவர் இன்ஜினியரிங் சொன்னேன்னா அதுதான் காரணம். டெலிமெட்ரிக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றது தான் வந்து அந்த மேட்ரு, அதுக்கு காரணம். ஆனால் இந்த ஓப்பன் இடிஎக்ஸில் வந்து டெலிமெட்ரி வந்து அவ்வளோவா வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சன்பாடு வந்து ஜாவா பிளாட்ஃபார்ம் பேக்கன், அதாவது அந்த மெயினாக ரன் ஆகிற அந்த இதுவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜாவா சம்மந்தப்பட்டது. இது எல்லாமே வந்து பைத்தான் பேக்கன், எல்லாமே வந்து பைத்தான். அதுவும் பர்டிகுலராக வந்து இது வந்து டிஜாங்கோ, ஓகேங்களா. ஸோ அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் ரெண்டாவது. அதனால தான் வந்து நான் அதை வந்து ஓப்பன் அந்த சன்பாடை வந்து ஓவர் இன்ஜினியரிங்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஓகே, இப்போ நம்ம அந்த மேட்ருக்கு வருவோம். ஸோ நான் மெயினாக அந்த நான் இந்த வீடியோ போடுறதுக்கு காரணம் வந்து இது தான். இப்போ நான் சொல்ல போகிறது தான் என்னென்னா, நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓப்பன் பிளாட்ஃபார்ம் இருக்குது, இந்த ஓப்பன் இடிஎக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது. இது எவ்வளோ எவ்வளோ இந்த இந்த மூணு வெப்சைட்டுமே நம்ம இந்தியாவில் இங்கே இந்த இங்கே இருக்கிற அந்த மோக்க வெப்சைட்டுங்க NPTEL தவிர, ஓகேங்களா, NPTEL தவிர மற்ற ரெண்டு மோக்க வெப்சைட்டுங்களும் வந்து கிரியேட் பண்ணுறது வந்து இப்போ தான் ரீசெண்டாக தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த ஓப்பன் இடிஎக்ஸ் வந்து ஆல்ரெடி வந்து ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட்டு, ஆல்ரெடி வந்து இருக்கிற ஒரு ப்ராஜெக்ட்டு. இந்த ப்ராஜெக்டை அப்படியே எடுத்து இதை மைனராக வந்து சின்ன நம்மளுக்கு தேவையான அந்த சேஞ்சஸ் மட்டும் பண்ணி அதை வந்து அழகாக யூஸ் பண்ணுறதை விட்டுட்டு, ஓகேங்களா. ஏன் வந்து நான் இதை யூஸ் பண்ணுறதை விட்டுட்டுன்னு சொல்கிறேன்னா, நீங்கள் பாருங்கள் இந்த ஓப்பன் இடிஎக்ஸ் வந்து யார் யாரெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அதான் இந்த ஓப்பன் இடிஎக்ஸ் பிளாட்ஃபார்ம் வந்து யாரெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா இடிஎக்ஸ், ஓகேங்களா. அந்த அது அதுதான் வந்து ஆக்சுவலாக அஃபிஷியலாக வந்து க்ரியேட் பண்ணது, அவங்க தான் வந்து க்ரியேட் பண்ணது, ஓகேங்களா. ஸோ யாரெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னு பாருங்கள், அசென்ச்சர், ஓகேங்களா. அப்புறம் வந்து ஃப்ரான்ஸ்ன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்களேன், ஃப்ரான்ஸ். பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸோட மெயின் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த ஓப்பன் இடிஎக்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க, ஓகேங்களா. ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா,
இந்த மாதிரி ஒரு ஆல்ரெடி வந்து ஒரு இருக்கிற ஒரு ஒரு ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்டை எடுத்து அதில் வந்து சின்ன சின்ன சேஞ்சஸ் நமக்கு தேவையான சேஞ்சஸ் பண்ணி ஒரு ஒரு இடிஎக்ஸ் க்ரியேட் பண்ணுறதை விட்டுட்டு ஒரு ஸ்வயம்னு ஒரு போர்ட்டலு, அதுக்கு வந்து ஒரு பார்ட்னரு, அவங்க பார்ட்னருக்கு டெக்னாலஜி பார்ட்னர் ஒருத்தன், அவனுக்கு காசு, அவனுக்கு காசு கொடுத்து ஒரு மாக் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து தீக்ஷான்னு ஒரு வேறு ஒரு ஒரு போர்ட்டலு, அந்த போர்ட்டலுக்கு வேறு ஒரு கம்பெனி பார்ட்னரு, அந்த பார்ட்னருக்கு டெக்னிக்கல் டிசிஷன் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபோசிஸ் தான், ப்ரோக்ராமர்ஸ் எல்லாம் இன்ஃபோசிஸில் தான் போயிருவாங்கன்னு எங்களுக்கு தெரியாதா? நந்தன் நிலக்கரி இன்வால்வ் ஆகிறாருன்னா அவ்வளோ கூட வந்து எங்களுக்கு தெரியாது யார் வந்து டெவலப் பண்ணியிருப்பாங்கன்ட்டு, ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து ஒரு டெக்னாலஜி இன்ஃபோசிஸ் ஒரு டெக்னாலஜி பண்ணேன், அதுக்கு ஒரு அமௌண்ட் போயிருக்கோம், ஓகேங்களா? இதெல்லாம் யார் காசுன்னாக்கா நம்ம வந்து போடுற டேக்ஸ் காசு. இதுக்கு முன்னாடியே வந்து 2003 வந்து NPTEL-னு சொல்லிட்டு ஒரு ஒரு மார்க் பிளாட்ஃபார்ம் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க. இந்த மார்க் அதாவது இங்கே கண்ட்ரோல் அதாவது ஐஐடி கண்ட்ரோலில் இருக்கிற இந்த இந்த கோடை வந்து இவங்கக்கிட்ட சொல்லியிருந்தாலே இந்த மார்க் பிளாட்ஃபார்மையே வந்து என்ன பண்ணியிருக்கலான்னா கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி அந்த இந்த ஸ்வயம்க பதில் இந்த NPTEL-ல வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருந்தா. இது ஆல்ரெடி வந்து எஸ்டாப்ளிஷ்டு, ஆல்ரெடி வந்து யூசர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க, ஓகேவா? இதெல்லாம் விட்டுவிட்டு ஸ்வயம்னு எதுக்கு ஆரம்பிக்கணும், ஏன் இங்கே ஸ்வயமில் இருக்கிற இந்த இன்ஸ்டியூட்ஸுங்கெல்லாம் வந்து NPTEL-ல வந்து ஜாயின் பண்ண மாட்டாங்களா, அது மாதிரி பண்ணக்கூடாதுன்னு ஏதாவது ரூல்ஸ் ஏதாவது இருக்கா? இதுவும் வந்து கவர்மெண்ட் கவர்மெண்ட் இனிஷியேஷன் தானே, இதுக்கு எதுக்கு செலவு பண்ணணும்? இதுக்கு ஆல்ரெடி இருக்கிற ஒரு மார்க்கை விட்டுவிட்டு புதுசாக வந்து ஒரு மார்க்கை க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க, ஓகேங்களா? ஸோ ரெண்டாவது விஷயம், ஹையர் ஸ்டடீஸ்க்கோசரம் இது மாதிரி இருக்கிற ஒரு இது மாதிரி ஒரு இருக்கிற ஒரு மார்க்கில் லோயர் ஸ்டடீஸ்க்குன்னு சொல்லிட்டு டேட்டா வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏதாவது சொல்லி வச்சுருக்காங்களா? இதுலேயே வந்து அந்த தீக்ஷான்ற விஷயத்தை வந்து இதில் இன்க்ளூட் பண்ணியிருந்தால் என்ன என்ன தப்பு, என்ன பிரச்சனை? ஒரே ப்ராஜெக்டாக முடிஞ்சிருக்கும் இல்லையா, ஒரே ப்ராஜெக்டாக முடிஞ்சிருக்கும். எல்லாருமே வந்து எல்லா டேட்டாவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல ஸ்டோர் ஆகிற மாதிரி இருந்திருக்கும் இல்லையா, அதாவது ஒரே பிளாட்ஃபார்ம் ஒரே வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கண்டென்ட்டும் ஹையர் ஸ்டடீஸும் சரி லோயர் ஸ்டடீஸ் லோயர் ஸ்டடீஸ்லேருந்து ஹையர் ஸ்டடீஸ் இருக்கும் எல்லா கண்டென்ட்டையும் வந்து ஒரே விதத்தில் வச்சு வச்சுருந்தாக்கா படிக்கிறவங்களுக்கும் ஈஸியாக இருந்திருக்கும், கண்டென்ட் கொடுக்குறவங்களுக்கும் ஈஸியாக இருந்திருக்கும், எல்லாத்தையுமே வந்து ப்ராப்பராக வந்து ஒரே விஷயம் ஒரே ஒரு வெப்சைட் மூலிமா வந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி வச்சுருந்துருக்கலாம். அதெல்லாம் விட்டுவிட்டு இது மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி எல்லாத்தையும் ஸ்ப்ளிட் பண்ணி போட்டு இந்த டேட்டாவும் வந்து யாருக்கும் போய் சேர்ந்து எந்த இடத்துலையும் வந்து ஒரே இடத்துல வந்து வந்த மாதிரி ஒரு அர்த்தமாக இல்லை. இது வந்து இது இதை பற்றின ஒரு விழிப்புணர்வும் வந்து யாருக்கும் வந்து அவ்வளோவா வந்து தெரியல. அதாவது எனக்கு நான் வந்து இது எப்படி இப்படி இது 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 பார்க்குறதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கல்வி டிவி அஃபீஷியலில் லாஸ்ட்டாக போட்டிருந்த ஒரே ஒரு ஸ்லைடு தான் காரணம். அந்த ஸ்லைடில் பார்த்த ஒரு டேட்டாவை வச்சுக்கிட்டு தான் வந்து நான் உள்ளே இறங்கி இதெல்லாம் சர்ச் பண்ணி பார்க்கும்போது இவ்வளோ விஷயம் வந்து நம்மளுக்கு கிடைக்குது, ஓகேங்களா? ஸோ கவர்மெண்ட்டில் காசு எப்படி வரைய ஆகுதுன்னு சொல்லிட்டு யாராவது கேட்டாங்கனாக்கா இது வந்து ஒரு எக்ஸாம்பிளாக காட்டுங்க. பாருங்கள், ஒரு போர்ட்டல் இருக்க வேண்டிய ஒரு இடத்துல மூணு மார்க் பிளாட்ஃபார்ம் இருக்குது, அதில் ஒரு மார்க் பிளாட்ஃபார்ம் தான் ஓப்பன் சோர்ஸு, நாம் வந்து சோர்ஸ் கோடு ஆக்சஸ் பண்ண முடியும். மற்ற ரெண்டு மார்க் பிளாட்ஃபார்முக்கும் வந்து சோர்ஸ் கோடு எங்கே இருக்குதுன்னு தெரியல, ஓகேங்களா? இந்த NPTEL-க்கும் வந்து சோர்ஸ் கோடு எங்கே இருக்குதுன்னு தெரியல. ஆனால் இந்த NPTEL-ல வந்து பார்த்திங்கன்னா கண்டென்ட் வந்து ஓப்பன், நீங்கள் வந்து கண்டென்ட் வேணும்னா நீங்கள் அவங்களோட அந்த வீடியோஸு அந்த அந்த இதுவெல்லாம் கோர்ஸ் வேறு எல்லாமே வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? இந்த ஸ்வயம் வந்து இன்னும் சுத்தம், இதுக்கு இந்த பேக்ஹெண்டு வந்து யாரை டெவலப் பண்ணியிருக்காங்கன்னா அந்த பெர்சிஸ்டன்ஸ் சிஸ்டம் டெவலப் பண்ணியிருக்கான், இதுக்கு உண்டான அந்த சோர்ஸ் கோடு கிடையாது, ஓகேங்களா? அதே மாதிரி இந்த கண்டென்ட்டை வந்து ஓப்பன் சோர்ஸு இந்த இந்த கண்டென்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் சோர்ஸு கேட்டிங்கன்னா ஓப்பன் சோர்ஸ் இல்லை, ஓகேங்களா? ஸோ அதான் இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா எப்படி வந்து காசு கரியாகுது, கவர்மெண்ட்டில் காசு கரியாகுதுன்னா இப்படி தான் வந்து காசு கரியாகுது, பார்த்துக்கோங்க. அதுதான் நான் சொல்ல வந்தது சொல்லியாச்சு, ஓகேங்களா? இதில் முக்கியமாக வந்து நான் சொல்ல வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் சாப்டர்னு சொல்லிட்டு NPTEL-ல வந்து லோக்கல் சாப்டர்னு ஒன்று ஒரு விஷயம் இருக்குது பார்த்திங்கன்னா. இது வந்து ஒவ்வொரு யூனிவர்சிட்டியிலுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த லோக்கல் சாப்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து இவங்க பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக
எக்ஸிஸ்டிங் இந்த ஸ்பாக் அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒவ்வொரு யூனிவர்சிட்டிலையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பாக் இந்த லோக்கல் சாப்டர்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள் லோக்கல் சாப்டர்ஸ்னு சொல்லிட்டு. இந்த லிஸ்ட் ஆஃப் ஆக்டிவ் லோக்கல் சாப்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு பார்க்குறோம் இல்லையா. ஸோ இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த லோக்கல் சாப்டர் பார்த்தீங்கன்னா மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ இவங்க இந்த லோக்கல் சாப்டர்ஸோட க்ரைட்டீரியா என்ன, ஆக்டிவ் எல்சின்னா லோக்கல் சாப்டர்னால் என்னென்ன க்ரைட்டீரியானா, மினிமம் வந்து 25 லேர்னர்ஸ் இருக்கணும் அதாவது அந்த லோக்கல் சாப்டரில். அதுவும் இல்லாமல் மினிமம் வந்து 13 லேர்னர்ஸ் வந்து பாஸ் ஆகிருக்கணுமா. ஒவ்வொரு கோர்ஸு வந்து இவங்க இந்த லோக்கல் சாப்டர் மூலயமா வந்து பண்ணலாம். அதில் வந்து ஒவ்வொரு லோக்கல் சாப்டருக்கும் வந்து ஒரு க்ரைட்டீரியா வச்சுருக்காங்க. ஆக்டிவாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு இருக்கிறதுக்கு வந்து ஒரு க்ரைட்டீரியா வச்சுருக்காங்க. அதாவது 25 லேர்னர்ஸ் இருக்கணும், 13 லேர்னர்ஸ் வந்து பாஸ் ஆகிருக்கணும் அது அப்படின்னு சொல்லிட்டு இந்த செமஸ்டருக்கு இந்த ஆக்டிவ் சாப்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அதாவது பொள்ளாச்சி, திருச்சூர், சென்னை, எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில் வந்து அந்த லோக்கல் சாப்டர்ஸ் அப்படின்ற விஷயம்லாம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நாமக்கல் எல்லாமே வந்து தமிழ்நாடு அந்த லோக்கல் சாப்டர்ஸ் எல்லாம் வந்து இதில் ஆக்டிவாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது. ஸோ இந்த லிஸ்ட்டில் ஏதாவது ஒரு லிஸ்ட்டில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா கூட அவங்க மூலமாகவும் வந்து இதை நீங்கள் இந்த NPTEL வந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க லோக்கல் சாப்டர்ஸ் வழியாக. ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். அதுக்கு உண்டான அந்த டீட்டெயில்ஸை வந்து நான் இப்போ உங்களுக்கு சொல்லிட்டேன் ஓகேங்களா. ஸோ இதுதான் நான் இது வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டது இந்த விஷயம். ஸோ மாக்கை பற்றி நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க, இந்தியாவில் இருக்கிற இந்த மாக் பற்றி தெரிஞ்சுக்கோங்க. அதுவும் மெயினாக NPTEL சுயம் வந்து ஹையர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் இல்லை, அவுட்சைட் ப்ரொஃபஷனல்ஸ்க்கும் வந்து இது வந்து இவங்க கோர்சஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. அடுத்து வந்து லோயர் ஸ்டடீஸ்க்கும் அவசரம் இருக்கிறது தான் வந்து அந்த தீக்ஷா அப்படின்னு சொல்கிற அந்த மாக் ஓகேங்களா. தீக்ஷான்றது வந்து லோயர் ஸ்டடீஸ் டில் 12th ஸ்டாண்டர்ட்ஸ் வரைக்கும் அந்த லோயர் ஸ்டடீஸ்க்கோசரம் அந்த தீக்ஷா இருக்குது. ஹையர் ஸ்டடீஸ்க்கு வேணும்னா NPTEL இருக்குது, NPTELலும் சுயமாக இருக்குது. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் சொல்லிட்டேன். அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது நம்மக்கிட்ட வந்து இருக்குது அந்த மேட்ரு. ஸோ அவ்வளோதான் நான் சொல்ல வர வேண்டிய விஷயம் வந்து நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். மீண்டும் இன்னொரு நிகழ்படத்தில் சந்திப்போம். நன்றி.